வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2021 ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். தனாதிபதியான குரு பகவான் 4வது ராசியில் தாங்க உங்களுக்கு சஞ்சரிக்கிறார், ஆனால் வக்ரகதியில் வந்து சஞ்சரிக்கிறார். இதனால துலாம் ராசிக்காரவங்களுக்கு கடந்த வருஷம் இருந்த பொருளாதார கஷ்டங்கள் வந்து இந்த வருஷத்தில் வந்து இல்லைங்க. அதனால ஏதேனும் ஒரு விதத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு தான் இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஆவணி மாதத்துலேயும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கதா செய்யும். என்ன, குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறனால பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் எவ்வளவுதான் பணவரவு வந்தாலும் சிலருனால் வந்து சேமித்து வைக்க முடியாது. வரக்கூடிய பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. ஆனாலுமே பொருளாதார விருத்தி வந்து ஏற்படுங்க. ஏதேனும் ஒரு விதத்தில் நமக்கு கடன்கள் வேணும்னாலும் கிடைக்கும், பேங்கில் லோன் வேணும்னாலும் கிடைக்கும். நம்மளும் கடன் காட்சிகள் எல்லாம் அடைச்சி நிம்மதி அடையணும்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்புகளையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து மனமகிழ்ச்சியோடு இருக்க வந்து செய்வாருங்க. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10வது அதிபதியாகிய சூரிய பகவான் இந்த மாதத்தில் பலம் பெற்று காணப்படுறதுனால சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். அப்படி தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வந்தால் தாராளமாக தொழில் தொடங்குங்க. அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை சூரிய பகவான் வந்து உருவாக்கி தருவார். ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் எல்லாமே வந்து விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அடிஷ்னலாக கூட வேறு தொழில் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். அல்லது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வரலாம். எப்படி வந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நற்பலனமையை வந்து கொடுக்குங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படியெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சிலருக்கு வந்து பட்டம் பதவிகள் எல்லாம் கூட கிடைக்கிற மாதிரி மாதமாக வந்து இந்த மாதம் இருக்கும். அதனால் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதத்தில் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 6வது அதிபதியாகி 10வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 10 இருந்தாலும் சிலருக்கு வந்து இந்த போலீஸு, இராணுவம் அந்த மாதிரியான துறையில் வேலை கிடைக்கிறது, கல்வித்துறையில் வேலை கிடைக்கிறது, அரசாங்க உத்தியோகங்கள் கூட கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. அதே செவ்வாய் பகவான் 22ஆம் தேதி ஆவணி மாதத்தில் 11வது ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாருங்க. அது அந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு, கெமிக்கல் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே முன்னேற்றகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. செவ்வாய் பகவான் அந்த 11 இருந்தாலே சர்வ பாக்கியங்களும் ஏற்படணும்னு இருக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளின் மூலமாக நமக்கு நற்பலன்களும் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்து. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா தற்போது வரைக்கும் 10வது ராசியில் தான் இருப்பார். ஆவணி 7ஆம் தேதி வரைக்கும் 10வது ராசியில் புதன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்குங்க. அதாவது தொழில் செய்கிறதுல ஒரு சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும், வேலை செய்கிறதுல சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் ஆவணி 7ஆம் தேதி வரைக்கும் தான் புதனால் கொடுக்க முடியும். ஆவணி 7க்கு அப்புறம் புதன் பகவான் 11வது ராசியிலிருந்து உங்களுக்கு சர்வ பாக்கியங்களை கொடுப்பாருங்க. 11ல் புதன் இருக்கும்போது மாமன் மைத்துனர்களால் வந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கல்வி வழியிலேயும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் ஆடிட்டிங் வேலை பார்க்குறவங்க, வக்கீலாக இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் இருக்குங்க. சிலர் வந்து இந்த போட்டி பந்தயத்திலாம் ஈடுபட்டால் அதுலெல்லாம் கூட வெற்றிகள் கிடைக்கிற ஒரு மாதமாக வந்து இருக்கும். நம்ம எதிர்பாராத சில காரியங்கள் கூட நமக்கு நடந்து வெற்றியையும் மனமகிழ்ச்சியும் தருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்தில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அதெல்லாம் நிறையா வந்திருந்துருக்கலாம். அந்த மாதிரி வந்திருந்தால் இப்போ எதுவும் தீர்ப்பு வர்றதா இருந்தால், இந்த மாதத்தில் வர்றதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வர்ற மாதிரியே இருக்குங்க. அதனால் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மாதமாக வந்து இருக்குங்க. கஷ்டங்கள் எல்லாம் விலகி சுகங்கள் கிடைக்கிற மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7வது அதிபதியாகி அவர் நீச்சமாக தான் இருக்கார். பொதுவாக 7வது அதிபதி நீச்சம் பெறக்கூடாது. ஏன்னா தற்போது வரைக்கும் நீச்சம் பெற்றுதாக இருக்கார். எந்த நாள் வரைக்குன்னா ஆவணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீச்ச நிலையில் தான் இருப்பார். அப்போது அந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரிதான், பொண்ணாக இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு, கோபதாபம் அப்படிங்கிறது வந்து வரும். அது ஆவணி 21 வரைக்கும் வரும். சிலருக்கு வந்து பிரிவினைகள் கூட வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியோ அல்லது பிறரோ கூட நம்மளுக்கு கெட்ட பேரை எடுத்து தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட ஒரு சிலருக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் தொந்தரவு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். ஆவணி 21க்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து 12ஆம் அதிபதியாகி 12 வந்து ஆட்சி பெற போறார்.
அப்போ ஆவணி 21க்கு அப்புறம் வந்து சுப செலவுகள் வந்து நிறையா வரும். சுப செலவுகள்னா என்னது, நல்ல காரியங்களுக்காக செலவுன்றது. அந்த மாதிரி வந்து செலவு பண்ண வேண்டியது வரும். எதுக்கு செலவு பண்ணலான்னா, இந்த வீடு கட்டுறதுனால செலவாகிறது, வீடு வாங்கிறதுனால செலவாகிறது, வீட்டு இடங்கள் வாங்கிறதுனால செலவாகிறது, அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுனால செலவாகிறது, வண்டி வாகனங்கள்னால செலவாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு பிரயோஜனமான செலவுகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். இதனால் வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்த பணங்கள் கூட செலவழியும். சிலர் வந்து கடன் வாங்கி கூட செலவழிக்கிற மாதிரி கூட வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு பிரயோஜனமாக தான் செலவழிக்கிறோம், நமக்கு தேவையில்லாத செலவுகள் இல்லை, சரிங்களா? அதனால் சுக்கிரன் நாளையும் நற்பலன்களும் ஏற்படுற ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணாவது ராசியில் தான் இருக்கார். புரட்டாசி 11ஆம் தேதி வந்து வக்ரகதியில் வந்து விலகிடுவார். அப்போ அவர் வக்ரகதியிலேருந்து விலகிட்டாலே நமக்கு நற்பலன்கள் வந்து வருங்க. அதாவது குறுகிய தூரத்திலேருந்து நற்பலன், நல்ல செய்திகள் வர்றது, அடிக்கடி குறுகிய பிரயாணங்கள் ஏற்படுறது, மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறது, நல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே சனி பகவான் கொடுப்பார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிலிருந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையுமே சனி பகவான் வந்து கொடுப்பாருங்க. குரு வேற 4ஆவது ராசியில் இருக்கிறனால கடந்த காலத்தில் உறவினர்கள்ட்ட பகை இருந்தால் அந்த பகையெல்லாம் விலகி உறவினர்களோட மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை குரு பகவானுமே வந்து உருவாக்கி தர மாதிரி தாங்க இந்த காலத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு நடக்கிற கிரகநிலைகளை பார்த்தா எல்லாமே சிறப்பான கிரகநிலைகளாக தாங்க இருக்குது. மற்றபடி தொந்தரவு தர்ற மாதிரியான கிரகநிலைகள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வந்து மேக்ஸிமம் இல்லை. அதனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலவித அற்புதமான பலன்கள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.